நட்பு நாடுகளின் மேம்பாட்டை உறுதி செய்வதோடு அவர்களை மதிப்பதே இந்தியாவின் அடிப்படை கொள்கை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மொரீஷியஸ் நாட்டில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்றத்திற்கான புதிய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகநாத்தும் இன்று காணொலி காட்சி மூலம் கூட்டாக திறந்து வைத்தனர். மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் 4700 சதுர மீட்டர் பரப்பளவில் 10 அடுக்கு மாடிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சிறப்பு பொருளாதார நிதியுதவியாக மொரீஷியஸ் நாட்டுக்கு 353 மில்லியன் டாலர் நிதியுதவியை இந்தியா வழங்கியுள்ளது என்றும், இதற்கான ஒப்பந்தங்கள் கடந்த 2016 கையெழுத்தாயின என்றும் கூறினார். இந்த நிதியுதவியின் கீழ் மொரீஷியஸ் நாட்டில் 5 முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி ஒத்துழைப்பில் எந்தவித நிபந்தனையும் இல்லை என்றும், நட்பு நாடுகளுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு, அந்தஸ்து, பன்முகத்தன்மை, எதிர்கால நலன் மற்றும் நீடித்த வளர்ச்சியுடன் கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். நட்பு நாடுகளை மதித்து அவர்களுடன் ஒருங்கிணைந்து அந்நாடுகளின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளிப்பதோடு வளர்ச்சி பாடங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்தியாவின் முயற்சி என அவர் குறிப்பிட்டார். The most fundamental principle in development cooperation is respecting our partners. The sharing of development lessons is our only motivation. That is why our development cooperation does not come with any conditions. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.